हाई एवरीवन नादा नंदिनी बालू सो इन्नैक्कु वंदु नम्म एन्न पार्क्क पोरोम अप्पडिन पाथीना सैलिएंट फीचर ऑफ इंडियन कॉन्स्टिट्यूशन इंद टॉपिक दा वंदु पार्क्क पोरोम इंद टॉपिक वंदु पॉलिटी कीले ओर टॉपिक एदुक्काग इदु एडुक्कुरोम अप्पडिन पाथीना नम्मलोड सब्सक्राइबर ओर पोन्नु वंदु अक्का इदु एडुंगा इंद टॉपिक एडुंगा एडुंगा इदु पत्ति एक्सप्लेन पण्णुंग अप्पडिन सोल्लि केट्टिरुंदांग सो ना तनिया उंगलुक्कु अनुप्प मुडियाद अप्पडिंगिरदनाल इदु वंदु ना वीडियोवावे पोस्ट पण्णिरलाम अप्पडिन नेनच्चेन सो इंद टॉपिक दा वंदु एडुक्क पोरोम सो सैलिएंट फीचर अप्पडिन वरुम्बोधु इंद पिक्ल पाथीना उंगलुक्कु तेरियुम एंड ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கிலேருந்து எடுத்த ஒரு கண்டென்ட் தான். ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக அப்படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு கிராஷ் க்ரோஸ் மாதிரி ஓகேங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு புக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா, ஒரு ரூல் புக். அதில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் எல்லா கண்ட்ரிக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ அதே போல் நமக்கும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி தான் இங்கே பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதனால் நம்மளோட கான்ஸ்டியூஷன் இவ்வளோ லென்த்தியஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர் அப்படின்ற போது இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான் நம்ம எழுதுகிறோம். அது எல்லாமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கும் வந்து ஒரே மாதிரி செட் ஆகணும் ஓகேவா. ஸோ யாரையும் வந்து மேலே தூக்கியும் விடக்கூடாது, யாருக்கும் வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் வந்து அது யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷனாக இருக்கணும். அது வந்து முதல் ரீசன். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்பறம் நம்ம வந்து இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ அது வந்து நிறைய விஷயங்களை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எழுதி வச்சுருப்போம். அண்ட் இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து DPSP அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி அதுவும் ஒரு சாலின் ஃபீச்சர் தான் அது வரும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் எதனாலே இவ்வளோ லென்த்தியஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ரூல் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ரூல் தான். இப்படின்னும் போது ரெண்டுத்தையும் வந்து கிளப் பண்ணி ஒரே புக்கில் கொண்டு வரணும் அப்படின்னும் போது அந்த கான்ஸ்டியூஷன் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்ஸ்டியூஷனை எழுதும்போது நிறைய பேர் வந்து அந்த அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து இந்த மாதிரி லா சம்மந்தமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க அப்படின்றதுனால நிறைய புது இனோவேட்டிவான ஐடியாஸ்லாம் வந்து அதில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்திங்கன்னா ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து நம்மளோட ஐடியா கிடையாது ஓகேங்களா. நம்ம வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து சில விஷயங்களை வந்து எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் ஜெர்மன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து மோஸ்ட் ஆஃப் தி திங் வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி வேறு வேறு சோர்ஸ்லேருந்து நம்மளை வந்து சில விஷயங்களை வந்து பிக் பண்ணி எடுத்துக்கிட்டு அண்ட் அதை வந்து நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. அண்ட் தேர்டு பார்த்திங்கன்னா பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஜிடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்கன்னா அதை வந்து சீக்கிரமாக வந்து நம்மளால் மாற்றிட முடியாது, நம்ம இஷ்டத்துக்கெலாம் வந்து மாற்றிட முடியாது, அதுக்குன்னு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கும், ரொம்ப கஷ்டம் அந்த சட்டத்தை மாற்றுறது அப்படின்றது. அதுவே வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு சட்டம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக நம்மளால் அமெண்ட்மெண்ட் போட்டு மாற்றிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு பெரிய ஒரு ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. பட் இந்தியாவை பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டுத்துக்குமே நடுவில் ஒரு சில ரூலை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக மாற்றிக்க முடியும் அண்ட் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியாது ஓகேவா. ஸோ நம்ம வந்து மிக்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிடரி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது புரிஞ்சிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஃபெடரல் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும், யூனிடரி சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும் ஓகேங்களா. ஸோ ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சில பவர் வந்திருக்கும், அதே போல் சென்டருக்குன்னு ஒரு சில பவர் வந்திருக்கும். ஸோ அவங்கவுங்க பவருக்கு உட்பட்டு அவங்களோட வேலைகளை அவங்க வந்து செஞ்சுப்பாங்க. இதுவே யூனிடரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்கிட்ட தான் இருக்கும். ஸோ சென்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து பிரித்து கொடுப்பாங்க, ஹெட் மாதிரி அவங்க தான் இருப்பாங்க. பட் இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிடரி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கும் வந்து நம்ம சென்டருக்குன்னு ஒரு சில ரூல் இருக்குது, ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சில ரூல் இருக்குது. பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூனியன் வந்து அந்த பவரெல்லாம் வந்து ஸ்டேட் கிட்டேருந்து எடுத்துகிட்டு அவங்களே வந்து அந்த விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து நம்ம
என்ன பண்ணுறோன்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது இந்தியாவை வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் இருக்கும், அண்ட் அதே போல் பிரசிடென்ஷியல் ஃபார்மும் இருக்கும். அண்ட் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னா என்ன, பிரசிடென்ஷியல் ஃபார்ம்னா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு கண்ட்ரியில் ஒரு விங் இருக்குது அப்படின்னா மூணு டைப் ஆஃப் விங் வந்து இருக்கும். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்றவங்க யாருனா ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குறவங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு லா வந்து மேக் பண்ணுறவங்க. இதுவே வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவங்க யார்னா அந்த மேக் பண்ண லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க, அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறவங்க. அண்ட் ஜுடிஷியரி அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இதெல்லாம் வந்து ஜுடிஷியரில் தான் சேரும். ஒரு வேளை இந்த மாதிரி சட்டத்தில் வந்து ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜுடிஷியரி வந்து ஆக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது என்னென்னா லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து ஒன்றா இருப்பாங்க, இதிலே வந்து ஜுடிஷியரி வந்து தனியாக இருப்பாங்க, சரிங்களா? இதுவே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் வந்து தனியாக ஒரு ஆர்கனாக இருக்கும், அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன் வந்து தனியாக இருக்கும், ஜுடிஷியரி வந்து தனியாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒன்றோட ஒன்று சேராமல் இண்டிபெண்ட்டாக வந்து இருப்பாங்க, ஓகேங்களா? நம்ம வந்து இதில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது பேசிக்காக என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுரிமை இருக்குது அண்ட் இந்த மாதிரியான பேசிக்கான சில விஷயம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து நம்மளை வந்து பனிஷ் பண்ணிட முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கான்ஸ்டியூஷனே வந்து ஒரு சில உரிமை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி உரிமைகளை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னும் போது நம்ம வந்து ஜுடிஷியரி எப்படி அப்ரோச் பண்ணுவோன்னா நம்ம வந்து லோக்கல் கோர்ட் போவோம், அதுக்கப்புறம் ஹை கோர்ட் போவோம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து போவோம் இல்லையா. பட் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த உரிமையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம். பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வரும்போது அவங்களோட ஒரு மெயின் வேலை, நிறைய வேலை இருக்குது. அதில் முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணக்கூடாது, திடீர்னு ஒரு சட்டம் வந்து போடுறாங்க, அந்த சட்டமே வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து அதுக்காக என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து போடலாம். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம், பட் அந்த டைமில் வந்து ஃப்யூச்சரையும் வந்து நம்ம ஒரு பொறுத்தாக வந்து எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அப்போவே வந்து கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து கட்டாய எஜுகேஷன் இருக்கும், விமனுக்கு வந்து சேஃப்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபலில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் கூட வந்து வந்துட்டுருக்கோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து இலவச அந்த சாப்பாடு கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம படிக்கும் போது வந்து நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். அண்ட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம சிட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நமக்குன்னு ஒரு சில கடமைகள் வந்து இருக்குது நம்மளோட கண்ட்ரிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்றது நம்மளோட நேஷனல் ஆந்தம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து நேஷனல் ஆந்தமை வந்து மதிக்கணும், நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை வந்து மதிக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரியை வந்து நம்ம மதிக்கணும், அண்ட் நம்மளோட கண்ட்ரியை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம கண்ட்ரிக்கு வந்து துரோகம் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சரிங்களா? அண்ட் அடுத்த விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்யூலர் ஸ்டேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதசார்பற்ற ஒரு கண்ட்ரி, ஓகேங்களா? நீ ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், ஜெயின், சிக், ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து உன்னை எந்த விதத்துலையும் வந்து ஒதுக்கி வைக்க மாட்டோம், டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து எந்த ஒரு ரிலீஜியனுக்கும் வந்து சப்போர்ட்டும் பண்ணல, அப்போஸும் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் இங்கே எல்லோரும் வந்து அந்த பிரதர்ஹுட் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து செக்யூலர் ஸ்டேட் அப்படின்றது. அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து இன்னும் கூட கிடையாது, பட் இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து இருக்குது அப்படின்றது என்னென்னா ஒரு 18 வயசு உனக்கு ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து ஓட்டு போடலாம், நம்ம நாட்டில் வந்து யார் வந்து ஆளணும் அப்படின்ற பொறுப்பை வந்து உங்ககிட்டே கொடுக்குறோம், நீயே வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ சில கண்ட்ரி இப்போ வந்து அமெரிக்கா அப்படிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அண்ட் அதே போல் அவங்களுக்கு வந்து சென்டருக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அந்த கண்ட்ரியோடு இருக்க பிடிக்கலன்னா அவங்க வந்து அதுலேருந்து வெளியே வந்துட முடியும், ஓகேவா? பட் இந்தியாவை பொறுத்தவரையும் அப்படி கிடையாது, நமக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து அதுவும் கிடையாது, ஓகேவா? எல்லாருக்கும் வந்து ஒரே சிட்டிசன்ஷிப்பாக வந்து மாற்றியாச்சு, நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து ஒரு சில பொறுப்பை வந்து ஒரு சிலர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பொறுப்புகள்லாம் வந்து ரொம்ப ஒரு பியூரான ஒரு பொறுப்பு, அதில் வந்து குளறுபடி நடந்துச்சுன்னா ஸோ எல்லாமே வந்து தப்பாக போயிடும் அப்படின்றதுக்காக. எது எதுக்கெலாம் அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா, ஸோ அந்த கவர்மெண்ட் இருக்கிறதே ஒரு இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தான், ஓகே? அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸாம் வச்சு ஒருத்தவங்களை வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து ஒரு பொறுப்புக்காக செலக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி இடத்தையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இண்டிபெண்டன்ட் பாடிஸில் வந்து சேர்த்துக்கிறோம். பிகாஸ் சப்போஸ் அவங்க வந்து அங்கே வந்து பியூராக இல்லை அப்படின்னா, ஸோ தப்பான ஒரு ஆள் வந்து சரியான ஒரு பொறுப்புக்கு வந்து வந்துடுவாங்க, அது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எப்பயுமே வந்து தனித்தனியாக அவங்க பொறுப்பை வந்து செஞ்சிட்ருப்பாங்க. பட் சில சமயத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி, செக்யூரிட்டியில் வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைம் அண்ட் இல்லைனா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது, இல்லைனா ஸ்டேட் எமர்ஜென்சின்னு கூட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது என்னென்னா வந்து யூனியன் வந்து கையில் எடுத்துப்பாங்க, இல்லைனா வந்து அதுக்கு உட்பட்ட அந்த பவருக்குள்ளே என்ன ப்ரொசீஜரோ அதை வந்து செய்வாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் த்ரீ டயர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ த்ரீ டயர் கவர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கல் பாடிஸும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லோக்கல் பாடிஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எதையே எல்லாத்தையும் வந்து அந்த அப்பர் லெவல்லையும் வந்து பார்க்கக்கூடாது, ஸோ கிரவுண்ட் லெவல்லையும் வந்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு சிஎம் இருக்காருன்னா, அவருக்கு வந்து ஒரு சின்ன கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து அட்ரஸ் பண்ணோம், அந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்து இந்த தேர்ட் டயரையும் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சாப்டர் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கும் யாருக்காவது வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக சொல்லுங்கள். அண்ட் அகெயின், யாரும் வந்து தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க, மாஸ்க் இல்லாமல் போகாதீங்க. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்னாலும் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் வந்து முன்னாடியே செஞ்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா போங்க, ஓகே? ரொம்ப சேஃபாக இருங்க, ஓகே? தேங்க்யூ.